இந்த பட வரிசையை நிரப்புதல் அல்லது உருவ வரிசையை நிரப்புதல் பகுதியில் மூன்று அல்லது நான்கு படங்களை வரிசையாக கொடுத்திருப்பாங்க. அந்த வரிசைக்கு தர்க்கரீதியான ஒரு காரணம் அல்லது ஒரு விதி பயன்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ அதனுடைய தொடர்ச்சியான படம் எது அல்லது உருவம் எது என்பதை நாம் கண்டறிய வேண்டும். மூன்று படங்கள் கொடுத்திருந்தா நான்காவதாக எந்த படம் வரும், அல்லது நான்கு படங்கள் கொடுத்திருந்தா ஐந்தாவதாக எந்த படம் வரும் அப்படிங்கிறதை நாம கண்டறிய வேண்டும். இங்கே பாருங்க, இந்த பகுதியை செய்யும் போதும் கவனமாக செய்யணும். பார்த்தீங்கன்னா இதில் உருவங்கள் அல்லது படங்களை கடிகார திசையிலோ அல்லது கடிகார எதிர் திசையிலோ குறிப்பிட்ட கோணத்தில் நகரும் வகையில் அடுத்தடுத்த படங்களை நாம் கொடுத்துருப்பாங்க. மேலும் அப்போ கடிகார திசை எதிர் திசையை நன்றாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ பாருங்க, கடிகார திசைனா எப்படி, கடிகார முள் எப்படி நகருமோ அதுதான் கடிகார திசை. பாருங்க, இதுதான் கடிகார திசை. கடிகார எதிர் திசைனா எப்படி, கடிகார முள் ஒருவேளை எதிர் திசையில சுழன்றால் எப்படி இருக்குமோ அதுதான் கடிகார எதிர் திசை. இப்போ புரியுதா குழந்தைகளே, கடிகார திசைனா இந்த மாதிரி சுழற்சி இருக்கணும், கடிகார எதிர் திசைனா இப்படி இருக்கணும் சுழற்சி. பாருங்க, அது மட்டும் இல்லாம ஒரு சில வினாக்களில் ஒரு சில உருவங்கள் படங்கள் மறையும் அல்லது புதிதாக தோன்றும். நன்றாக உற்று கவனிக்கணும். உருவங்கள் ஒரு சில படத்துல மறையிற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கோடுகளின் எண்ணிக்கை, முனைகளின் எண்ணிக்கை, உருவங்களுக்குள் அமையும் உருவங்களின் தோற்றம், இவற்றிலெல்லாமும் நாம கவனம் செலுத்தி நன்றாக நிதானமாக இந்த பகுதியை நாம் செய்ய வேண்டும். சரிங்களா, படக்கணக்கு தானே, எளிதானதுன்னு நினைக்க கூடாது. இதை தான் நாம நன்றாக உற்று கவனித்து செய்ய வேண்டிய பகுதி. இப்போ பாருங்க, இதை பட வரிசையை நிரப்புதல் பகுதியினுடைய மற்றொரு பெயர் பட நகர்வு. இதை பட நகர்வுன்னு நாம சொல்லலாம். இப்போ நாம எடுத்துக்காட்டு கணக்குகளை பார்க்கலாம் குழந்தைகளே. முதல் எடுத்துக்காட்டு பாருங்க, முதல் படம் பாருங்க. ஒரு செவ்வக வடிவத்துக்குள்ள வட்ட வடிவம், இரண்டு வட்ட வடிவங்கள் இருக்கு. அடுத்த படம் பாருங்க, இரண்டு செவ்வக வடிவங்களினுடைய ஒரு முனையில ஒரு வட்டத்தை போட்டிருக்காங்க. அப்போ இந்த மூன்றாவது படம் பாருங்க, முக்கோணத்துக்குள்ள ரெண்டு வட்ட வடிவம் இருக்கு. அப்போ இதுக்கும் இதுக்கும் நாம ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்போ எப்படி வரணும், அப்போ முக்கோணத்துக்குள்ள இன்னொரு முக்கோணம் வரணும். கவனிச்சு பாருங்க இந்த படங்கள்ல முக்கோணம், இதே தர்க்க ரீதியான காரணத்தை பயன்படுத்தி பாருங்க, முக்கோணத்துக்குள்ள இன்னொரு முக்கோணம் வந்துடணும், ஆனா இந்த நடுவில் இருக்கிற வட்டம் ஒரு முனையில போயிடணும் இல்லைங்களா, மேல் பக்கமா இருக்கிற முனையில. அப்ப பாருங்க, முக்கோணத்துக்குள்ள முக்கோணமே இந்த ஒரு படத்துலதான் இருக்கு. அதே மாதிரி வட்டம் அந்த முனையில போட்டிருக்காங்க. அப்போ இந்த விடைதான் சரியான விடை. புரிகின்றதா குழந்தைகளே? இன்னொரு எடுத்துக்காட்டு நாம பார்க்கலாம். இப்ப பாருங்க, எடுத்துக்காட்டு இரண்டு. ஒரு நான்கு பக்கங்கள், நான்கு கோணங்கள் இருக்கின்ற ஒரு உருவமைப்பை கொடுத்துருக்காங்க, டைமண்ட் ஷேப்ல. அதனுடைய ஒவ்வொரு முனையையும் இணைக்கிற மாதிரி கோடுகள் போட்டிருக்காங்க அடுத்த படத்துல. மூன்றாவது படம் ஒரு அறுகோணம் வடிவம் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு நான்காவது படம் என்ன, அதான் வினா. இப்போ பாருங்க, இப்போ நான்கு முனைகள் இருக்கும்போது நான்கு முனைகளையும் இணைக்கிற மாதிரி கோடு இருக்கு. இப்போ ஆறு முனைகள் இருக்கு, ஆறு முனைகளையும் இணைக்கிற மாதிரி கோடு இருக்கிற உருவம் தான் சரியான விடை. இப்போ பாருங்க, இதில் நான்கு பக்கங்களுக்குள்ள கோடு இருக்கு. இதில் பாருங்க, பக்கங்களுக்குள்ளதான் கோடு, இதுவும் பக்கத்தை இணைக்கிற மாதிரி தான் கோடு. இந்த ஒரு உருவத்தில் மட்டும்தான் அதனுடைய முனைகளை இணைக்கின்றவாறு கோடு இருக்கு. அப்போ இதுதான் சரியான விடை. அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற குறிப்புகளை கொண்டே நாம
அடுத்த படத்தை நாம் நிரப்ப வேண்டும். புரிகின்றதா? அடுத்தது பாருங்க. இப்போ ஒரு கடிகார கணக்கு பாருங்க. முதல் படத்துல மணி 12:30, இரண்டாவது படத்துல 11:30, மூன்றாவது படத்துல 9:30, நான்காவது படத்துல 6:30. இது வந்து எந்த சுழற்சியில இருக்கு பாருங்க, எதிர்கடிகார சுழற்சியில இருக்கு. அதுக்கு பிறகு முதல் படத்துக்கும் இரண்டாவது படத்துக்கும் வித்தியாசம் 1 மணி இல்லைங்களா. அடுத்தது இரண்டாவது படத்துக்கும் மூன்றாவது படத்துக்கும் வித்தியாசம் 2 மணி இல்லைங்களா. பாருங்க 11:30, அதன் பிறகு 9:30, அப்போ 2 மணி நேரம் வித்தியாசம் இருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் வித்தியாசம் இருக்கு, 3 மணி நேரம். அப்போது 1, 2, 3, இதுக்கு அடுத்த படம் எப்படி வரணும், 4 மணி நேரம் வித்தியாசம் வரணும். எவ்வளோ நேரம்? 4 மணி நேரம். அதுவும் எதிர்கடிகார சுழற்சியிலையும் இருக்கணும். இப்போ 6:30 நான்கு மணியை குறைச்சோம்னா என்ன வரும், 2:30. அப்போது 2:30 எதில் இருக்குது பாருங்கள், இதில் பார்த்தோம்னா 3:30 இருக்குது, இதில் தான் 2:30 இருக்குது, இதில் 12:30 இருக்குது, இதில் 1:30 இருக்குது. அப்போது 2:30 தான், 2:30 தான் சரியான விடை. நன்றாக கவனித்து பாருங்கள் குழந்தைகளே, இந்த கடிகார முட்கள் எதிர் கடிகார சுழற்சியில் சுழலுது, அதே நேரம் நேர வித்தியாசம் ஏறு வரிசையில் இருக்குது. அப்போ 2 கருத்துக்களையுமே நாம் கவனித்து எது சரியான விடை வரும் என்பதை கண்டறிய வேண்டும். அடுத்த படம் பார்க்கலாம். அடுத்த எடுத்துக்காட்டு 4, இதில் பாருங்க 7 கோணம் கொடுத்துருக்காங்க, 7 பக்கம். அதுக்கு அடுத்த பக்கத்தில் 7 கோணம், அடுத்தது அருங்கோணம் வடிவம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அருங்கோணம் 6 பக்கம். அதற்கு அடுத்ததில் பாருங்க 7 பக்கம் இருக்கிற உருவம், 6 பக்கம், அடுத்தது 5 பக்கங்கள், 5 கோண உருவம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த பக்கத்தில் பாருங்க 4 கோணம் இருக்கின்ற ஒரு உருவத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, முதல்ல 7 பக்கம், அடுத்தது 6 பக்கம், அடுத்தது 5 பக்கம், அடுத்தது 4 பக்கம். இப்போ எந்த படம் வரும் கரெக்ட்? நீங்கள் சொல்றது 3 கோணம் இருக்கிற படத்தை நாம் தேர்வு பண்ணணும். இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 6-கோண வடிவம் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இது தவறு இல்லையா? இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், 2 5-கோண வடிவம் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இந்த விடையும் தவறு. இப்போ பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள், 7 கோணம், 6 கோணம், 5 கோணம், 4 கோணம், 3 கோணம், இது சரியாக இருக்குது. அப்போது இதுதான் சரியான விடை. எதற்கும் நம்ம இந்த விடை எந்தையும் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 6-கோண வடிவம் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் இல்லையா, இதுவும் வந்து தவறான விடை தான் இல்லையா குழந்தைகளே. அடுத்த கணக்கை நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த கணக்கை நீங்கள் நன்றாகவே கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும், நன்றாக கூர்ந்து கவனித்து செய்ய வேண்டிய ஒரு கணக்கு. இங்கே பாருங்க, இந்த பட அமைப்பு நேராக இருக்கு, இந்த பட அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த அம்புக்குறி பார்த்தீங்கன்னா தலைகீழாக இருக்க மாதிரி இருக்கு. இந்த அம்புக்குறியில வந்து நிரப்பியிருக்காங்க, இந்த அம்புக்குறியை நிரப்பாம இருக்காங்க. இப்போ அடுத்த படம் எப்படி மூவ் ஆகுது பாருங்க, இந்த படம் வந்து இந்த இடத்துல கடிகார சுழற்சியில் தான் மூவ் ஆயிருக்கு பாருங்க. இந்த படம் இங்கே போயிடுச்சு, இந்த படம் இங்கே போயிடுச்சு. அது இல்லாமல் இதனுடைய நிரப்பின மாதிரியான ஒரு அம்புக்குறிய அதனுடைய வலது கை பக்கம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்த படத்தில் பாருங்க, இது ரெண்டும் இங்கே மூவ் ஆயிடுச்சு, இது அப்படியே கடிகார சுழற்சியில் இப்படி மூவ் ஆயிடுச்சு பாருங்க. இந்த 3 படமும் கடிகார சுழற்சியில் இப்படி மூவ் ஆயிடுச்சு. இந்த எக்ஸ்ட்ராவா இந்த வெற்றிடமாக இருக்கின்ற அம்புக்குறிய 4வதா கொடுத்துருக்காங்க. இப்போ என்னாச்சு, இந்த 4 உருவங்களும் சேர்த்து இங்கே மூவ் ஆயிடுச்சு, 4 உருவங்களும் கடிகார சுழற்சியில் மூவ் ஆயிடுச்சு. அதன் பிறகு 5வது உருவமா நிரப்பன அம்புக்குறி படத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு அடுத்த படம் என்ன வரணும், இந்த அம்புக்குறி இந்த இடத்துல போயிருக்கோம், அப்படியே சுழன்றுதானங்களை இருக்கோம் கடிகார சுழற்சியில. அப்போ இந்த அம்புக்குறி போன படம் பாருங்கள், இங்கே ஒன்று, இப்போ பாருங்கள் 3 நிரப்பின அம்புக்குறி, 3 நிரப்பாத அம்புக்குறி இருக்கணும்.
இல்லையா, அதே நேரம் இது இந்த பக்கம் போயிட்டு இருக்கணும். அப்போ பார்த்தோம்னா மூன்று படங்கள் அந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பாக நமக்கு தெரியுது இந்த படம், நான்கு படங்களே அப்படி இருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அம்புக்குறி தவறாக வந்திருக்கு, அப்போ இது தவறுன்னு போட்டுடலாம். அதே நேரம் ஒன்று விட்டு ஒன்று வரணும் இல்லைங்களா, இந்த அம்புக்குறி பாருங்க தலைகீழாக இருக்கு, அப்போ இதையும் தவறான விடைன்னு போட்டுடலாம். இப்போ இந்த இரண்டு படங்களில் நாம் கவனிக்கிறோம். கவனித்தோம்னா பாருங்கள், இதில் இந்த அம்புக்குறி, இரண்டு அம்புக்குறிகளும் சரியாக இருக்குது, இந்த ஒரு அம்புக்குறி மட்டும் தவறாக இருக்குது. இது தலைகீழாக தானங்களை இருக்கணும், நிரப்பப்படாத அம்புக்குறி தலைகீழாக இருக்கணும், அப்போது இதுவும் தவறான விடை இல்லைங்களா. அப்போது இது ஒன்று தான் சரியான விடை. பார்க்குறப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் கொஞ்சம் ஊன்றி கவனித்தால் எளிதாக நாம் விடையை கண்டுபிடித்து விடலாம். இந்த பட நகர்வு கணக்குகள் எல்லாமே இப்படித்தான் இருக்கும் குழந்தைகளே. அந்த கடிகார திசைக்கு முக்கியத்துவம் தரணும், கடிகார எதிர் திசைக்கு முக்கியத்துவம் தரணும், கோணங்களை பார்க்கணும், பக்கங்களை பார்க்கணும், சுழற்சியை நன்றாக கூர்ந்து கவனித்து நாம் செய்ய வேண்டும் சரிங்களா. அடுத்தது பாருங்கள், இப்போ நாம் பயிற்சி கணக்குகளுக்கு வந்துட்டோம். இந்த படங்களை முதல்ல வந்து சதுர வடிவம், சதுரத்துக்குள்ள சதுரங்கள் இருக்கின்ற, அதுலேயும் நிரப்பியிருக்காங்க, அந்த நிரப்பியிருக்கிறது எந்த வகையில் நிரப்பியிருக்காங்கன்னு பார்த்து செய்யுங்க இந்த கணக்கை. அதுக்கு அடுத்தது முக்கோணம், முக்கோணத்தை ஒன்று ஒன்றாக கூட்டிக்கிட்டே போயிருக்காங்க, எந்த அமைப்பில் கூட்டியிருக்காங்கன்றதையும் நீங்கள் கவனித்து செய்யுங்க. அடுத்த பயிற்சி கணக்கு பாருங்கள், முக்கோணம், அதுக்கப்புறம் சதுரம், அதுக்கு அடுத்தது நாதன், ஐங்கோணம் ஒன்று இணைச்சிருக்காங்க, அடுத்து அறுகோணம் இணைச்சிருக்காங்க. கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, கவனித்து ஒவ்வொரு கணக்குகளையும் பாருங்கள், நன்றாக சிந்தித்து செய்யுங்கள் குழந்தைகளே. இங்கே பாருங்கள், மீண்டும் ஒரு கடிகார கணக்கு வந்திருக்கு, அதன் பிறகு பாருங்கள் அம்புக்குறி கணக்கு ஒன்று மீண்டும் வந்திருக்கு. நீங்கள் நோட்டு புத்தகத்தையும் பேனாவையும் எடுத்துக்கொண்டு நன்றாக சிந்தித்து இந்த கணக்குகளை எல்லாம் செய்து பாருங்கள் குழந்தைகளே. எவ்வளவுக்கு எவ்வளவு பயிற்சி செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். நன்றாக பயிற்சி செய்து எல்லா கணக்குகளையும் செய்து பாருங்கள், விடையை கண்டறியுங்கள். இப்போ பாருங்க, ஒப்புமை படங்கள் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, இரண்டு படங்கள் கொடுத்துருப்பாங்க, அந்த இரண்டு படங்களுக்குள்ள தர்க்கரீதியான ஒரு தொடர்பு இருக்கும், ஒரு காரணம் இருக்கும், ஒரு ஒப்புமை இருக்கும். அப்போது அதற்கு இடையில் நான்கு புள்ளிகள் கொடுத்துட்டு மீண்டும் ஒரு படமும் ஒரு வினாக்குறியும் கொடுத்துருவாங்க. இந்த இரண்டு படங்களுக்குள் என்ன ஒரு தர்க்கரீதியான காரணத்தை பயன்படுத்தி இருக்கிறார்களோ அதே காரணத்தை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்ற மற்றும் ஒரு படத்திற்கான விடையை நாம் கண்டறிய வேண்டும். இந்த மாதிரியான வினா பகுதி தான் ஒப்புமை படங்கள் என்பதில் இடம்பெற்றிருக்கும். ஏற்கனவே நாம் மொழிசார் காரணம் கண்டறிதல்ல வர்பல்ல ஒப்புமை எழுத்துக்கள் பார்த்துருக்கோம், அதே மாதிரி தான் அது எழுத்துக்கள், இது படங்கள் சரிங்களா. இப்போ பாருங்க, கீழே வழக்கம் போல நான்கு விடைகள் கொடுத்துருப்பாங்க, அந்த நான்கு விடைகளில் எது சரியான விடை என்பதை நாம் கண்டறிய வேண்டும். அதாவது ஒரே ஒரு க்ளூ தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு க்ளூவை வச்சு நாம் விடை கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இப்போ நாம் எடுத்துக்காட்டு கணக்குகளை பார்க்கலாமா. இப்போ பாருங்க, எடுத்துக்காட்டு ஒன்று, ஒரு ஐந்து பக்கங்கள் இருக்கின்ற ஒரு உருவத்துக்குள்ள, ஒரு படத்துக்குள்ள ஆறு முனைகள் இருக்கின்ற ஒரு நட்சத்திரத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, ஆனால் அதனுடைய ஒப்புமை படம் எப்படி இருக்கு, இது ஐந்து பக்கங்கள் இருக்கு ஆனால் இதில் நான்கு பக்கங்கள் தான் இருக்கு, இதில் ரெண்டு நாலு ஆறு முனைகள் இருக்கு, இதில் ஐந்து முனைகள் தான் இருக்கு இல்லைங்களா. இது ஐந்து பக்கம் ஆறு முனை, ஆனால் இதில் பாருங்க நான்கு பக்கம் ஐந்து முனை இருக்கு. அப்போ பக்கங்களின் எண்ணிக்கையும் ஒன்று குறைகிறது,
முனைகளின் எண்ணிக்கையும் ஒன்று குறைகிறது. இன்னொன்று என்னன்னா, இங்கே நிழலிடாமல் இருக்காங்க, இங்கே நிழலிட்டு இருக்காங்க. அப்போ மூன்று விதமான காரணங்களை, மூன்று ஒப்புமைகளை நாம் இங்கே சரி செய்யணும். அப்போ பாருங்க, இங்கே நான்கு பக்கம் இருக்குது, அப்புறம் முனைகள் பார்த்தீங்கன்னா ஐந்து முனை இருக்குது இந்த படத்தில். அப்போது நாம் கண்டுபிடிக்க போகிறோம், இப்போ விடையில் மூணு பக்கம்தான் இருக்கணும், நாலு முனை தான் இருக்கணும், உள்ள நேரிட்டுருக்கணும், சரியா? அப்போது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தில் மூணு பக்கம் நாலு முனை இருக்கிற படம் எது? இதுதானுங்களே. அதே மாதிரி இங்கே நேரிடாமல் இங்கே நேரிட்டாங்க, இங்கே நேரிட்டுருக்கிறதால இங்கே நேரிடாமல் இருக்காங்க. இப்போ இதில் முனைகள் அதிகமாக இருக்குது, இதில் ஐந்து இருக்குது, இதில் ஆறு இருக்குது, அப்போ இதெல்லாம் வராது. அப்போ விடை எது? மூன்றாவது படம் தான் விடை. அடுத்த கணக்கு பார்க்கலாங்களா? பாருங்க, இப்போ எடுத்துக்காட்டு இரண்டு, எடுத்துக்காட்டு இரண்டு. இதில் பாருங்க, ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு நட்சத்திர படத்தை கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு முனை பகுதியாக நேரிட்டிருக்காங்க, அப்புறம் ஒரு புள்ளி இருக்குது. இந்த நேரிட்ட பகுதி பாருங்கள், கடிகார திசையில் நகர்ந்துருக்கு அடுத்த இடத்துக்கு. இந்த புள்ளி பாருங்கள், கடிகார எதிர் திசைக்கு ஒன்று விட்டு ஒன்று நகர்ந்துருக்கு. நல்லா கவனிங்க, இந்த நேரிட்ட பகுதி கடிகார திசையில் நகர்ந்துருக்கு, இந்த புள்ளி கடிகார எதிர் திசையில் நகர்ந்திருக்கு, ஆனால் ஒன்று விட்டு ஒன்று நகர்ந்திருக்கு. இப்போ இதே அமைப்பை பயன்படுத்தி நாம் இப்போ இந்த நேரிட்ட பகுதி கடிகார திசையில் ஓரளவுக்கு நகரணும் இல்லையா, அடுத்த கட்டத்துக்கு போகணும் கடிகார திசையில். இந்த புள்ளி பார்த்திங்கன்னா கடிகார எதிர் திசையில் இரண்டு புள்ளிகள் அளவுக்கு நகர்ந்திருக்கணும். அப்போது இது எங்கே வரணும்? இங்கே வந்திருக்கணும். கடிகார எதிர் திசை இங்கே தானே, அப்போ புள்ளி இங்கேயும் நேரிட்ட பகுதி கடிகார திசையில் இங்கேயும் வர மாதிரியான படத்தை நீங்கள் தேர்வு செய்யுங்க பார்க்கலாம். இந்த படத்தில் இல்லை, இந்த படத்தில் இல்லை, இந்த படத்துலையும் இல்லை, இந்த படத்தில் சரியாக இருக்குது. புரியுதுங்களா? நேரிட்ட பகுதி கடிகார திசையில் ஒரு முனைக்கு நகர்ந்துருக்கணும் அடுத்த முனைக்கு, புள்ளி கடிகார எதிர் திசையில் இரண்டாவது முனைக்கு ஒன்று விட்டு ஒன்று நகர்ந்துருக்கணும், சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாங்களா? இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டு மூன்று. இப்போ ஒரு பெட்டிக்குள்ள நான்கு எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க, ஏஎஸ் எஃப்பி. இப்போ நன்றாக கொஞ்சம் உற்று கவனிங்க பார்க்கலாம், இந்த இரண்டு எழுத்துக்களும் கடிகார எதிர் திசையில் திரும்பியிருக்கு, சரிங்களா? ஒரு 90 டிகிரி அளவுக்கு கடிகார எதிர் திசையில் திரும்பியிருக்கு. அதே இந்த எஃப்பும் பியும் பாருங்கள், கடிகார திசையில் திரும்பியிருக்கு 90 டிகிரி அளவுக்கு, இல்லையா? இல்லையா? இப்போ பாருங்கள், பாதி பாதி கட்டமாக நகர்ந்திருக்கு. இரண்டு முதல் இரண்டு எழுத்துக்கள் கடிகார எதிர் திசையிலும் இல்லையா, திரும்பினா தானே இந்த மாதிரி வடிவம் கிடைக்கும், 90 டிகிரி திரும்பியிருக்கு. கடிகார திசையில் எஃப்பும் பியும் 90 டிகிரி அளவுக்கு திரும்பியிருக்கு. அப்போது இதே அமைப்பில் நாம் பார்க்கணும். இப்போ பாருங்கள், இதில் டி தலைகீழாக இருக்குது, அப்போ இது வரவே வராது இல்லைங்களா? அடுத்தது இது பாருங்கள், இந்த விடை வருதானே, ஆ சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். டியும் இசட்டும் கடிகார திசை கடிகார எதிர் திசையிலையும், கேவும் எல்லாம் கடிகார திசையிலையும் திரும்பியிருக்கு. இதில் பாருங்கள், டி இசட்டை திரும்பி இருந்தால் கூட கேவும் எல்லாம் தவறாக இருக்குது. இதில் பாருங்கள், டி இசட்டு வேறு வேறு மாதிரி திரும்பியிருக்கு. அப்போது இந்த கொடுக்கப்பட்டிருக்கின்ற இரண்டு பட ஒப்புமைக்கு ஏற்ற படம் இந்த இரண்டாவது படம் தான் இல்லைங்களா? அடுத்த எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், ஒரு வட்டம், அதில் உள்ள இரண்டு குறுகிய வட்டங்கள் போட்டிருக்காங்க, ஒரு கோடு ஒன்று இடையில போட்டிருக்காங்க, ஒரு படத்தை நேரிட்டிருக்காங்க. நேரிட்ட பகுதி பாருங்கள் எந்த பக்கம் திரும்பியிருக்கு? எனக்கு தெரிஞ்சு கடிகார திசையில் 90 டிகிரி அளவுக்கு திரும்பியிருக்கு இல்லையா. அப்புறமா இந்த கோடு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பக்கம் இருக்கிற கோடு இந்த பக்கம், அப்போ கோடு வந்து கடிகார எதிர் திசையில்
திரும்பி இருக்குன்னு சொல்லலாங்களா? கடிகார எதிர் திசையில கோடு வந்திருக்கு. அப்போ ஒவ்வொன்றத்தையும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும் குழந்தைகளே. அப்ப பாருங்க, இந்த நிழலிட்ட பகுதியை கடிகார திசையில 90 டிகிரி அளவுக்கு சுழற்றணும். சுழற்றுனா அப்ப இந்த ஒரு படம் தான் சரியா இருக்கும், மீதி எல்லாம் தவறா இருக்கு இல்லைங்களா? அதே நேரம் இந்த கோடு கடிகார எதிர் திசையில வந்துடணும். அப்படி பார்த்தோம்னா எந்த விடை சரியா இருக்கு? இது சரியா இருக்கா? இல்ல. இது சரியா இருக்கா? இல்ல. இந்த விடை தான் சரியா இருக்கு பாருங்க. மீதி எல்லாவற்றையும் விட இதுதான் பொருத்தமான விடை. இப்ப இந்த பக்கம் இருக்கிறது 90 டிகிரி அளவுக்கு நிழலிட்ட பகுதி திரும்பினா இங்க தானங்களை வரும் இல்லையா? கடிகார திசையில நிழலிட்ட பகுதி திரும்பணும், கோடு கடிகார எதிர் திசையில திரும்பணும், எதிர் பக்கத்துல போடணும். அப்படி பார்த்தா இந்த மூன்றாவது விடை தான் சரியான விடை இல்லைங்களா? அடுத்த எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? பாருங்க, இப்போ 4 பக்கங்கள், அதுக்குள்ள 3 பக்கங்கள் இல்லையா? ஆனா இதுக்கான ஒப்புமை படம் எப்படி கொடுத்துருக்காங்க? 4 பக்கம்தான் உள்ள இருக்கு. இப்போ இன்னொரு 4 பக்கத்தை போட்டிருக்காங்க. இன்னொரு 4 பக்கத்தை போட்டு அதுக்குள்ள ஒரு முக்கோணத்தை போட்டிருக்காங்க இல்லையா? அப்போ இந்த படம் எப்படி வரணும்? இப்போ இதை விட ஒரு பக்கம் அதிகமாக இதில் போட்டிருக்காங்க இல்லைங்களா? அப்போ நமக்கு படம் எப்படி வரணும்? இங்கே 5 பக்கங்கள் இருக்கின்ற ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த அடுத்தது அப்போ இதுக்குள்ள 6 பக்கங்கள் இருக்கிறது வரணும் இல்லையா? அப்போ 6 பக்கங்கள் இருக்கிறது, இங்கே ஒரு படம் இருக்குது, இங்கே ஒரு படம் இருக்குது, இதெல்லாம் வராது இல்லையா? இப்போ இந்த படத்தை தேர்ந்தெடுக்கலாமா, இந்த படத்தை தேர்ந்தெடுக்கலாமா? இங்கே பாருங்க, இங்கே முனை கூர்மையாக இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. கரெக்டான சதுர வடிவத்தில் இந்த படத்தை வைக்கலை இல்லையா? அதனால் இது சரியான வடிவம் இதானே, இப்படி வைக்கக்கூடாது. இந்த கூரிய முனை கீழே இருக்கிற மாதிரி வச்சதால் நாமளும் கூரிய முனை கீழே இருக்கிற மாதிரி தேர்ந்தெடுக்கணும். அப்போது இதுதான் சரியான விடை குழந்தைகளே. இப்போ பார்த்தீங்களா, நாம் 5 எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. நாம ஒவ்வொரு படத்திலையும் 2 அல்லது 3 தர்க்கவியல் ரீதியான காரணங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அவற்றையெல்லாம் நாம கூர்ந்து கவனித்து பட கணக்குகளை செய்ய வேண்டும். இப்போ பாருங்க, பயிற்சி கணக்குகளுக்கு வந்துட்டோம். இங்கே 4 பயிற்சி கணக்குகள் கொடுக்கப்பட்டுள்ளது குழந்தைகளே. நன்றாக பொறுமையாக சிந்தித்து கூர்ந்து கவனித்து செய்யுங்கள். பாருங்க, இங்க பயிற்சி கணக்குகள் 2ல் 2 கணக்குகள் கொடுக்கப்பட்டுள்ளது. பயிற்சி கணக்குகள் 3லேயும் 2 கணக்குகள் கொடுக்கப்பட்டுள்ளது. பயிற்சி கணக்குகள் 4ல் 2 கணக்குகள் கொடுக்கப்பட்டுள்ளது. பயிற்சி கணக்குகள் 5லேயும் 2 கணக்குகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த உருவங்களை, பக்கங்களை, முனைகளை கடிகார திசையா கடிகார எதிர் திசையா எவ்வாறு நகர்ந்திருக்கிறது என்பதையெல்லாம் நன்றாக சிந்தித்து கூர்ந்து கவனித்து கணக்குகளை செய்யுங்கள் குழந்தைகளே.